ஹேண்ட் ஓவர் தி காம்பவுண்ட் வால். இது வந்து நமக்காக மட்டும் இல்லை, ஒரு பர்சனல் மேட்டர் கிடையாது, இது இது சோசியல் மேட்டர். சமுதாயமே நல்லா இருக்கணும்னா என்ன பண்ணலாம், இப்போ உள்ள சாத்தியமான சூழ்நிலை என்னங்கிற மாதிரி இதுகளுக்கு வந்து ஹேண்ட் ஓவர் தி காம்பவுண்ட் வால்னு சொல்லி நம்ம சொல்லியிருக்கிறோம். இப்போ அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த சேரன் சோழன் பாண்டியன் இப்படி இந்த மாதிரிலாம் நிறையா சின்ன நாடுகளாக இருந்தது. இப்போ அப்படிலாம் இது எங்கெல்லாம் இருந்தது, அவங்களோட வாரிசுகள்லாம் என்ன ஆனாங்கன்னு எல்லாம் சொல்ல முடியாது, அதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாத அளவில் போயிட்டு. இப்போ வந்து ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு நாடு வந்து ஒரு நாடை கைப்பற்றுறதை வந்து ஒரு ஒரு ஹீரோயிசம் மாதிரி எடுப்பாங்க. கலிங்கம் வென்றாம் கடாரம் கொண்டான் அப்படின்னெல்லாம் புகழ் பாடுவாங்க. கலிங்கத்து பரணி இப்படியெல்லாம் புகழ் பாடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், நம்ம இலங்கை பாகிஸ்தான் இதெல்லாம் சின்ன சின்ன நாடுகள். நம்ம நினச்சோன்னு சொன்னால் ஒரே நாளில் அவங்கள நம்ம நாட்டோட இணைச்சிக்கிடலாம். ஆனால் அப்படி நம்ம இணைச்சிக்கிட்டோம்னு சொன்னால், உலகத்தில் உள்ளவங்க என்ன சொல்லுவாங்க, இலங்கை வேண்டாம் பாகிஸ்தான் கொண்டான்னு சொல்லி பாராட்டுவாங்களா? இதுக்கு வேணும் எல்லாம், அவன் நாட்டை உன் நாட்டை நீ பார்த்து ஒழுங்காக நடத்தினானே போதாதப்பா, எடுத்து அடுத்த நாட்டை போய் தலையிடுறான்னு சொல்லி எல்லாருமே தூட்டுவாங்க. ஏன்னா இப்போ இந்த காலத்தில் வந்து ஒரு நாடு ஒரு நாடை கைப்பற்றுறதுக்குங்கிற தேவையே கிடையாது. இப்போ இந்த மாதிரி இருக்கும் பொழுது நமக்கு இராணுவம் எதுக்கு? எல்லாருமே ரெண்டு நாட்டுக்கும் இடையில் ஒரு கோடை போட்டு வச்சுருக்குறாங்க. ஒரு கோடு நம்ம அந்த ரோட்டில் கோடு போட்ட மாதிரி அவங்களும் ஒரு கோடை போட்டு வச்சுருக்குறாங்க. வச்சுட்டு இந்த கோட்டுக்கு இந்த பக்கம் அவங்க இராணுவத்துக்கு குதிக்காங்க, இந்த பக்கம் நாம் இராணுவத்துக்கு குதிக்கிறோம். இப்படி இந்த கோட்டை பாதுகாக்கிறதுக்காக இராணுவம் தேவையா? ஒரு நாடை ஒரு நாடு பிடிக்கணும்னு சொல்லி இருந்ததுன்னு சொல்லி சொன்னால், அது வந்து ஒரு அது ஒரு அன்சிவிலைஸ்டான ஒரு கண்டிஷன். அது ஒரு நாகரிகம் மேம்படாத தன்மையில் அந்த நேரம் அப்படி இருந்திருக்கலாம். இப்போ ஒரு நாகரிகத்தில் மேம்பட்டு அடுத்த கட்டத்துக்கு வந்துட்டோம். இப்போ வந்து அந்த எல்லை சுவருங்கிறதே கோட்டை சுவருங்கிறதே வேண்டியதில்லை. இப்போ எல்லோரும் இப்போ என்னன்னு சொன்னால், எல்லாமே சேர்ந்து உலகமே ஒரே நாட்டுக்குள்ளே வரணுங்கிற மாதிரிலாம் சில கான்செப்ட் சொல்கிறாங்க. ஆனால் அது கொஞ்சம் கஷ்டம், குணம் தான் நல்லது தான். ஆனால் இப்போ அவசரத்துக்கு என்னென்னு சொன்னால், இப்போ உள்ள பிரச்சனையான சூழ்நிலையில் இந்த சந்தர்ப்பத்தில் அந்த பார்டர் லைனை மட்டும் நம்ம வந்து ஒரு பொது நிறுவனத்திட்ட ஐநா சபை இருக்குது, அவங்ககிட்ட நீ அதை காப்பாற்றுற வேலையை நீ எடுத்துக்கப்பா, கோட்டுக்குள்ளே நாங்கள் எங்கள் வேலையை பார்த்துக்கிட்டோம், கோட்டை பார்க்க வேண்டிய ஓன் வேலை. அடுத்த பக்கத்தில் உள்ளவங்க இராணுவத்துக்கு வச்சானாலும் அதை ஃபேஸ் பண்ணுறது ஓன் வேலை, எங்கள் வேலை கிடையாதுங்கிற மாதிரி அந்த காம்பவுண்ட் வால்ங்கிற மாதிரி இருக்கக்கூடிய அந்த பார்டர் லைனை மட்டும் ஒரு காமன் இன்ஸ்டியூஷன்ட்டு ஒப்படைச்சிட்டோம்னு சொன்னால், நாம் நம்ம நாட்டுக்குள்ளே என்ன வேலை செய்யணுமோ அதை நம்ம பண்ணலாம். சொல்லப்போனால் இப்போ இந்த மிலிட்ரியுடைய சர்வீஸை வந்து ஒரு டிஸ்ட்ரக்டிவ் பர்பஸில் இருக்கிறத கன்ஸ்ட்ரக்டிவ் பர்பஸாக மாற்றிடலாம். ஆக்கப்பூர்வமான பணிகளுக்கு இந்த இராணுவத்தையே பயன்படுத்திக்கலாம். ஏன்னா இராணுவம் வந்து பவர்ஃபுல்லாக இருக்கும், யங்ஸ்டர்ஸ் தான் நிறையா இருப்பாங்க, எந்த வேலையை கொடுத்தாலும் ஈஸியாக செஞ்சு முடிச்சிடுவாங்க. ஒவ்வொருத்தருமே நாலு ஆட்களோட வேலையை ஒரு ஆளால் செய்ய முடியும், அந்தளவுக்கு அவங்க பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. இப்போ அவங்கள வச்சு நம்ம வந்து எத்தனையோ ஆக்கப்பூர்வமான பணிகளுக்கு எவ்வளவோ வேலைகள் இருக்குது, எத்தனையோ வேலைகளை செய்யலாம். எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இந்த நாட்டிலோட வறுமையெல்லாம் நீக்கிறதுக்கு இராணுவத்தை ஆக்கப்பூர்வமான பணிகளுக்கு உபயோகிச்சிட்டோம்னு சொன்னால், இங்கே வறுமையே இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லாமல் போயிடும், எல்லாமே செழிப்பாக இருக்கக்கூட வாய்ப்பு வந்துடும். அதனால் இப்போ வந்து ஒரே ஒரு அணுகுமுறை என்னென்னு சொன்னால், அந்த பார்டர் லைனை மட்டும் இந்த காமனிஸ்டேஷன் ஒப்படைக்கணுங்கிறத ஒரு கோரிக்கையாக வச்சு அதை நம்ம செயல்படுத்தணுங்கிறது தான் அந்த கடைசி அணுகுமுறை. இது செயல்பட்டதுன்னு சொன்னால் நாடினுடைய எல்லாருமே சுபிட்சமாக இருக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், தேவையில்லாமல் எல்லோரும் அவங்கவுங்கள தான் அவங்க காப்பாற்றணுங்கும் பொழுது எங்கே பார்த்தாலும் கரப்ஷனும் ஊழல்களும் ஒரு பணத்துக்காக எதை வேணாலும் செய்கிறதுங்கிற மாதிரியும் பாலிட்டிஷியன்ஸினுடைய டெவலப்மெண்ட் டாமினேஷன் எல்லாருமே சீட்டிங் தான். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு சின்ன விவசாயிகளில் கூட அதுலேயுமே ஆர்கானிக் விவசாயம் இன்ஆர்கானிக் விவசாயம்லாம் அதுலேயுமே பிரிஞ்சு விவசாயிகள் லெவல்லையுமே கூட கரப்ஷன் அந்த மாதிரிலாம் வந்துடுது. எல்லாருமே வந்து ஏதோ பணம் நிறைய கிடைக்கணும், என்ன வேணாலும் அந்த அதனால் எவ்வளோ பாய்சனஸாக இருந்தாலும் பரவாயில்லங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இப்போ நான் எங்களுக்கெல்லாம் வந்து ஒரு தென்னந்தோட்டம் இருந்தது. அந்த தென்னந்தோட்டத்தில் வந்து ஒரு மாதிரி ஒரு வண்டு மாதிரி ஒரு பூச்சி வந்து அந்த மரத்தை க்ளோஸ் பண்ணிடும். அப்போ அந்த வண்டை க்ளோஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால், அந்த மரத்திலே ஒரு இடத்துல ஒரு துவாரத்தை போட்டு அதில் பாய்சன் வச்சு பூ இது பண்ணி அடைச்சிருவாங்க. இப்போ அந்த மரமே பாய்சனாக மாறிடும். பிறகு அதில் அந்த இதில் எதுவுமே எதை சாப்பிட்டாலும் செத்து போயிடும். வண்டு சாப்பிட்டாலும் வண்டு செத்து போயிடும். இளநீர் சாப்பிட்டாலும் எதை சாப்பிட்டாலும் செத்து போயிடும். ஆனால் என்னென்னு சொன்னால், அதில் விளையிற தேங்காய் என்ன பண்ணுறது?
விற்பனை தான் போகும். பிறகு அதை சாப்பிட்றவங்களுக்கு அது பாய்ச்சனாக தான் மாறும். இது பார்த்திங்கன்னா எல்லா இடங்கள்லையும் என்னெல்லாமோ பிரச்சனைகள் இருக்குது. இதெல்லாம் காரணம் என்னங்கன்னா, நான் மட்டும் நல்லா இருந்தால் போதும், யார் வேணாலும் எப்படி இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி தனக்கு வேணும் வேணும்னு சேர்த்து இந்த மாதிரி இது பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ அதை டீல் பண்ணுறது தான் நம்ம அந்த புதிய உலகம் படைப்போம்னு சொல்லி ஒரு நூல் போட்டிருக்கிறோம். விருப்பப்பட்டாங்க, வாங்கிடுங்க. ஒரு 10 ரூபா தான் நினைக்கிறேன் அந்த புக்கு வரல. அதில் தான் இந்த கான்செப்டை டெவலப் பண்ணுறோம். இது நம்ம ஃப்யூச்சரில் வந்து எல்லாருமே எல்லா நாட்டுக்காரங்களுமே இதை நினச்சிட்டாங்கன்னு சொன்னால், அவங்கவுங்க நாட்டை கிரியேட் பண்ணணும்னு நினச்சாங்கன்னு சொன்னால் ரொம்ப கஷ்டமே கிடையாது. இப்போ சொல்லப்போனால் இராணுவத்தை மட்டுமே வேலை செய்கிற வேலை எல்லாமே இராணுவத்திட்ட கொடுத்தாலே போதும், யாருமே உழைக்க வேண்டியதில்லை. எல்லா தேவையும் இராணுவமே பூர்த்தி பண்ணிடும். நாம் மட்டும் என்னச்சுன்னா ஒரு 5 வருஷம் எல்லாருமே இராணுவத்தில் சர்வீஸ் பண்ணால் போதும். ஒரு வாழ்க்கையில் நீங்கள் ஒரு 5 வருஷம் வேலை செஞ்சாலே போதும். நீங்கள் 100 வயசு வரைக்கும் வாழ்ந்தாலும் 95 வருஷம் வரைக்கும் நீங்கள் வாழ எதுவுமே செய்ய வேண்டியதில்லை. ஒரு 5 வருஷம் மட்டும் உழைச்சா போதும் போதும். ஏன்னா அவங்களுக்கு என்ன தேவையோ அந்த தேவையெல்லாம் தேவையானதெல்லாம் உற்பத்தி பண்ணிக்கிடலாம். தேவைக்கு அதிகமாக நம்மளை வந்து டாமினேட் பண்ணி நிறைய நான் அடுத்தவனோட உயர்ந்தவன் மற்றவங்களாம் எனக்கு கீழேன்னு சொல்லி வைக்கிற ஒரு டெவலப்மெண்ட்டே வேண்டியதில்லை. நமக்கு என்னென்னலாம் வேணுமோ அதெல்லாம் நம்ம பயன்படுத்திக்கலாம், சம்பாதிச்சிக்கலாம். அது இராணுவ பயன் வச்சே கூட பயன்படுத்திக்கிடலாம். அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான அணுகுமுறைக்கு தான் நம்ம அதை பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். அதனால் இதை வந்து நம்ம ஒரு காமன் நம்ம எல்லாருடைய சிந்தனைக்கும் கொண்டு போகணுங்கிறதுக்காக அந்த முயற்சி பண்ணுறோம். ஸ்ரீ பகவத்தையா அவர்களின் ஞான உறுதி முகாம் வருடத்தில் ஒருமுறை மட்டுமே நிகழும் மாபெரும் ஞான உறுதி முகாம், கலந்து கொண்டு பயன்பெறுங்கள். 13/4/2024 சனிக்கிழமை மாலை 4 மணி முதல் 14/4/2024 ஞாயிற்றுக்கிழமை மதியம் 3 மணி வரை மாபெரும் ஞான உறுதி முகாமில் கலந்துக்கிறதுக்கான தகுதி என்ன அப்படின்னா, ஜனவரி 2024 முன் ஞான முகாமில் கலந்து கொண்டவர்கள் மட்டுமே இந்த உறுதி முகாமில் கலந்து கொள்ள முடியும். மாபெரும் ஞான உறுதி முகாமில் கலந்து கொள்ள கீழ்காணும் தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு உங்கள் வருகையை உறுதி செய்து கொள்ளுங்கள்.